வணக்கம்மா. பலராமா, என் மூத்த பையன் பலராம கிருஷ்ணன். வணக்கம். வணக்கம். ஜெயராமா, என் இரண்டாவது பையன் ஜெயராம கிருஷ்ணன். வணக்கம். வணக்கம். இந்திரசேனா, என் மூத்தவனோட பையன். சின்ன வேணும் நினைக்காத, கலை எடுத்துட்டு வான், தலை எடுத்துட்டு வருவான். வீரத்துல இவன் சிங்கம் பாத்தியா, உனக்கு வணக்கம் கூட வைக்கல. அது சரி, நீ சமரசத்துக்கு வந்தியா, விலங்கு போட வந்தியா? சமரசத்துக்கு தான் வந்தமா. மனுஷன் உயிர் ரொம்ப விலை உயர்ந்தது. ஆனா இப்ப ரெண்டு பக்கமும் ஏற்கனவே நிறைய பேர் பலியாயிட்டாங்க. உபதேசம் செய்யறத விட்டுட்டு உன் மனசுக்குள்ள என்ன இருக்கோ அத சொல்லு. அதாவது உங்க ரெண்டாவது பையன் ஜெயராமகிருஷ்ணனுக்கு குழு பையன் கொலை பண்ணவனோட பொண்ண நான் பண்ணிக்கணுமா? உன் நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவண்டா. தலை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நான் ஒத்துக்க வைக்கிறேன். நிறுத்தியா, நீ உன் வேலையை மட்டும் பாரு, இந்த கல்யாணம் நடக்காது. இல்லடா, உங்க அப்பா எப்பவும் இந்த ஊர் நலனுக்காகத்தான் பாடுபட்டாரு. அவரோட முயற்சி அவர் செய்யட்டும், விடு. அருவாலை கொண்டு வாங்கடா, இவனை இங்கே வெட்டிடுற. அண்ணா கேட்டியம்மா, கேட்டியா இவன் என்ன சொன்னான்னு? நம்ம அப்பாவை எவன் கொண்டானோ அவனுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணணும் சொல்றதுக்காக இவன் வந்திருக்கான். டிஐஜி சார் சொன்னது எனக்கு பிடிச்சிருக்கு. நீ என்னமா சொல்ற? இது நம்ம குடும்ப நன்மைக்காகத்தான் என் மனசுல படுதுன்னா ஒத்துக்கும். ஒரு கல்யாணம் நடந்தா ரெண்டு குடும்பத்துக்கும் மத்தியில ஒரு பந்தம் ஏற்படும். ஆனா நம்ம கல்யாணத்தை பொறுத்தவரை எத்தனையோ வருஷமா நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் இடையில இருந்த விரோதம் போயிடுச்சு. வித்தியாசமா இருக்குல்ல? புருஷன் குடிச்ச பால பொண்டாட்டி குடிக்கிறது பழைய வழக்கம், பொண்டாட்டி குடிச்ச பால புருஷன் குடிக்கிறது புது வழக்கம். நீ குடிச்சிட்டு குடி. சரி சம்பந்தி, உன்னோட சேர்ந்து நானும் சாவேன்னு தெரிஞ்சோம். விஷம் கலந்த பால ஏன் குடிச்சேன் தெரியுமா? கஜேந்திர சோழனோட பொண்ணுடா, உன்னோட சேர்ந்து பாட ஏறுவேன் தவிர படுக்கைய பகிர்ந்துக்க மாட்டேன். மோசம் போயிட்டா. இந்த சந்தோஷத்துல ஜெயிலுக்கு இல்ல, நான் எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன். அந்த பலராமனோட குடும்பத்துல ஒரு பெரிய தலையும் இல்லாம நான் பண்ணிட்டேன்டா. பொட்ட பசங்களா, இந்த கல்யாணம் நடந்தா ஊருக்கே நல்லதுன்னு நம்ப வச்சு அநியாயமா என் பசங்களை பலி வாங்கிட்டீங்களடா.
இனி இந்த சிம்மாசனத்துல உட்கார யாரும் இல்லைன்னு அந்த குலத்துங்கன் சவால் விட்டான். நம்ம வர்க்கத்துல யாரா இருந்தாலும் வந்து இந்த சிம்மாசனத்துல உட்காருங்க. என்னடா பாண்டியா, என்ன யோசிக்கிற வேலாயுதா? அட பாவிங்களா, இந்த ஊருக்காக உங்க சந்தோஷத்துக்காக என் தாத்தா, எங்க அப்பா, என் புருஷன், என் ரெண்டு பசங்களும் உயிரை விட்டாங்களேடா. இன்னைக்கு இந்த சிம்மாசனத்துல உட்கார இந்த ஊர்ல யாருமே இல்லையாடா. நான் இருக்கேன் பாட்டிமா. மேல இருந்து நீதான் Shivaya, 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 Shivaya,
பக்கத்துல இருந்த முத்துமாலை எங்கம்மா? ஐயோ தெரியல. உனக்கு இஷ்டமானது விட சொன்ன மாலையை விட்டுட்டியா? என் அண்ணன் பையனோட இவளுக்கு கல்யாணம் நடக்கணும்னு வேண்டுகிட்டு போட்ட மாலையை தவற விட்டுட்டாங்க. அப்படி சொல்லாதீங்கம்மா. குழந்தை ஏதோ ஒரு வேண்டுதல் வேண்டிக்கிட்டு இருப்பா. அந்த வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக கங்கா மாதா மாலையை சேர வேண்டிய இடத்துல சேர்த்திருப்பா. சங்கர்நாராயணன், இந்தாப்பா பிரசாதம். எப்பவும் உன் அக்கா பொண்ணு அக்கா பையன் பேர்ல அர்ச்சனை பண்ணிய தவிர உன் பேர்ல அர்ச்சனை பண்ற சந்தர்ப்பத்தை எனக்கு தரவே மாட்டேங்கிறியப்பா. எனக்கு அதெல்லாம் எதுக்குங்க? பசங்க நல்லா இருந்தா அதுவே போதும். வரங்க. சரிப்பா. அம்மா, சங்கர்நாராயணன் வந்துட்டான். இன்னும் குளிக்கலையானு கேப்பா. அம்மா, குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டீங்களா? வலம் புரியுங்க. மறுபடியும் அயோத்தியில தகராறா? இல்ல மாமா, கார்த்திகை தீபத்துக்காக பாட்டி வர சொன்னாங்க. ஆமாப்பா. அப்படியா? சரி சரி, போய் குளிச்சுட்டு. என்னப்பா மாலை புதுசா இருக்கு? காலையில கங்கையில குளிக்கிறப்ப யாருதுன்னு தெரியல, தானா வந்து விழுந்துருச்சு. ஐயோ எடுக்காதப்பா, இருக்கட்டும். இது சாதாரண முத்து மாலை இல்லப்பா. அந்த தாயே உனக்கு கொடுத்த வரப்பிரசாதம். இது என்னைக்கு உன் கழுத்திலேயே இருக்கட்டும். ஓ, அருமை அக்கா பொண்ணுப்பா. அவங்க காலேஜ் சங்கீத போட்டியில ஃபர்ஸ்ட் வரணும்னு சொன்னல, பாரு எவ்வளவு அழகா சாதகம் செய்யறா. ரொம்ப அழகா பாடுறா. எல்லாம் தான் ஐயாவோட ட்ரெய்னிங். போய் பாரு. பாட்டே நின்னுடுச்சு. டேப் நின்னுடுச்சு. மாமா, அது உனக்கு நான் கத்து கொடுத்த பாட்டை பிராக்டீஸ் செய்ய சொன்னேனே, சரியா? அதனால தான் டேப் கேக்குறேன். அத கேட்ட தூக்கம் தான் வரும், பாடினா தான் பாட்டு வரும். பாடணும்னா எனக்கு என்ன இன்ஸ்பிரேஷனும் வர மாட்டேங்குது. அதான் தப்பு. பாடணுங்கிற மனசு இருந்தா சாட்சாத் அந்த சிவன் குடியிருக்கிற இந்த காசில இருந்து வர எந்த சப்தமா இருந்தாலும் சங்கீதமா மாறி நமக்கு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தரும். பரவசத்தோட அந்த சாதுக்கள் ஊதுற சங்கநாதத்துல கூட மனச ரம்யமாக்குற சங்கீதம் இருக்கு கேளு. பம்பம் ஓசை சங்கம் ஊதுதி, பம்பம் ஓசை சங்கம் ஊதுது, டம் டம் ஓசை அதில் அருகின்றது. பம்பம் ஓசை சங்கம் ஊதுது, டம் டம் ஓசை அதில் அருகின்றது. தினகதின் மொழியே அது சிவ கீர்த்தனை, முத்து தமிழில் பணிவோம் நம் உமை நாதனை. தினகதின் மொழியே அது சிவ கீர்த்தனை, முத்து தமிழில் பணிவோம் நம் உமை நாதனை. வேதாந்த சிவநந்தரி மாகங்கை பிரவாக பகுதி, மேயான நகரி விசலாஷி காசி புரி.
காசிலிங்க சிவலிங்கமே, மண்ணெல்லாம் மகாதேவனை வழிபாடுமே, சிரஞ்சீவி அறவாடும் இந்த கரமே, அறிவுக்குள்ளடங்காத அந்த கைலாசமே, காற்றிலே நித்தம் இங்கு கேட்கும் அந்த ஓங்காரமே, கங்கையில் மூழ்கி தினமேந்தா சிவகாருண்யமே, நெஞ்சிலிங்கே நினைக்க ஊதி காசி தருமே, வேதாந்த சிவானந்த லஹரி மகங்கை பிரவாக பகுதி சலாட்சி காசி புரி பம்பம் மோசை சங்கம் போகுது தம் தம் மோசை அதில் அது நின்றது மொழியே அது சிவ கீர்த்தனை முத்து தமிழில் பணிவோம் நம் உமை நாதனை மொழியே அது சிவ கீர்த்தனை தமிழில் படிவோம் நம் உமை நாதனை வேதாந்த சிவானந்த லஹரி மகங்கை பிரவாக பகுதி சித்தான மெய்யான நகரி விசலாஷி காசி எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அவளுக்கு சங்கீதம் என்ன உயிர், எனக்கு என் பொண்ணு என்ன உயிர். என் பொண்ணு லதா மங்கேஷ்கர் மாதிரி சுசிலா மாதிரி பெரிய சிங்கர் ஆகணும்னு ஆசைப்படல. அவளுக்கு பிறக்கிற குழந்தைக்கு தகலாட்டு பாட்டு பாடின போதும். வெளிச்சத்தை தவிர வெயில் படாம, காத்த தவிர தூசி படாம இவ்வளவு நான் வளர்த்தேன். நான் இங்க விட்டுட்டு போறது என் பொண்ணு மட்டும் இல்ல, என்னோட உயிரையும் தான். நீங்க ஒண்ணும் காக்கிறது சார். பாலு சார், வெல்கம் டு காசி சார். வெல்கம் சார். தேங்க் யூ வெரி மச். நான் முதல்ல போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். கோவில் இருக்க பூசாரிங்களெல்லாம் எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். உங்களுக்காக சிறப்பு அபிஷேகம்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் சார். இங்க பாருங்க, கோயிலுக்கு போறப்ப பயபக்தியோட போறமே தவிர பந்தோபஸ்தோட போகக்கூடாது. நான் என் சொந்த செலவுல போய் கோயிலை சுத்தி பார்த்துட்டு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுறேன். அங்கிருந்து என் யூனிவர்சிட்டி கூட்டிட்டு போனா போதும். டாக்ஸி நம்ம ரேட்லயும் பேச்சிலயும் எந்த வித்தியாசம் இருக்காதுங்க. எங்க டாக்ஸில ஏறினதுல இருந்து உங்களை நாங்க பொறுப்பா பத்திரமா எங்க படகுலயே எல்லாத்தையும் சுத்தி காட்டி காசி விஸ்வநாதன் காசி விசாலாட்சி அன்னபூர்ணி அம்மா தரிசனம் செய்ய வச்சு திரும்ப சேஃப்டியா இங்க இறக்கிடுவோம். ஓகேயா? 50 ரூபாய் கொடுத்தாலே அங்கெல்லாம் காட்டுறாங்க. ஆமா ஆமா, உனக்காக வரிசையா நிக்கிறாங்க. போ போ, எனக்கு தெரியும். ஏய்யா, புடிச்சு தள்ளுறேன். மாயண்டி டாக்ஸி. அடடா பாலு சார், வணக்கம் சார். நீங்க என்ன சார் காசில? என்னய்யா நீயும் தமிழாளா? இங்க நிறைய பேர் இருக்காங்க சார். சார் கொடுங்க சார். ஏய் என்ன டாக்ஸி காரன் சார்? எவ்வளவு? உங்ககிட்ட யாராவது பணம் கேட்பாங்களா? நீங்க என் டாக்ஸில உட்கார்ந்து அதுவே போதும். வாங்க சார். நம்மளால பாக்க முடிஞ்சா தலைவரோட இதயத்துல கூட அந்த பேர் தான் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த போட்டை ஓட்டுக்கடான்னு இந்த அனாதைக்கு வழிகாட்டினது கூட எங்க தலைவர் தாங்க. போதும், நிறுத்துடா. இந்த இருக்கிய Next candidate on stage, Miss Nandini. வணக்கம். யா யார் சார்? மகமரி சரி சனி பனிசா சகம பனிசா சனி பமகம மகமரி சரி சனி பனிசா சகம பனிசா சனி சரி சா சனி சகமரி
గణపతి మనసా స్మరామి మహాగణపతి మనసా స్మరామి వశిష్ఠ వామ దేవాది వందిత మహా గణపతి సూతం గురు అనుదం మాన కోటి ప్రకాశం శాంతం మహాకావ్యనాటకాది ప్రియం మహాకావ్యనాటకాది ప్రియం మూషిక వాహన మోదక ప్రియం సరి గమని పమరే గమ పని సని భవ మమ పమ మౌ పప పని మనీని మమ పమ మౌ పని సని ని సని సరీరి సని సగామరి సని సని సరీరి సని సగామ గస గమ నంది, నీకు స్టేజ్ లో తాటుపాడి నిన్న ఎల్లారూ స్పెల్బోన్ ఆకున్నారే, అవునికి ఎన్న వేణు? అవరా, అవర్ ఎంగ మామా రైల్వే స్టేషన్ లో టాక్సీ డ్రైవర్ వేల సేరారు. మామానా, నీ కట్టుకు పోరవరా? మామావా నా కళ్యాణం సెంచుకరదా? ఇంపాసిబుల్! మామా ఇది వరకం తా కళ్యాణం సెంచుకామ ఎన్నీ ఏం తంబి పడికి వెక్కిరారు. ఉంగ మామా దిడీని యారాదు పొన్ను కాదలిచ్చు కళ్యాణం పండికిటారనా? ఎంగ మామావు కళ్యాణమా? భీష్మర్ ఆంజనేయర్ వివేకానందర్ எப்படி கல்யாணம் செஞ்சுக்காம இருந்தாங்களோ அப்படிதான் எங்க மாமா கூட இருப்பாரு. உங்க மாமாவுக்கு சரியான ஃபிகர் கிடைக்காததுனாலதான் இது வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? எங்க மாமா பத்தி எனக்கு நல்லா தெரியும். He will not marry anybody. சரி, ஜாலி ஒரு பெட் வச்சுக்கலாமா? பெட்டா? உங்க மாமாவ நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா? சாரி பல்லவி, நீ ஒரு கவர்னர் பொண்ணு, ராஜ்பவன்ல வேணா நுழையலாம், ஆனா எங்க மாமா வாழ்க்கையில் நுழைய முடியாது. நுழைஞ்சிட்டா? முடியாது. ஓகே, பாக்கலாம். டூ டேஸ்ல ஒரு அதிசயம் நடக்க போகுது. Just watch. அப்ப இவ என்ன பொம்பளை ஜிஆர் தங்க மாளிகையா? மொபைல் நகைக்கடையை திறந்துட்டாங்களா? இவ உடம்புல இருக்கிற நகையை வித்தாலே ஆறு டாக்ஸி வாங்கலாம். நமஸ்தே மேடம், டாக்ஸி சாயக்கியா? இங்க ஒரு தமிழ் டாக்ஸி டிரைவர் இருந்தாரு. நீங்க தமிழா? இந்த பாசிலியர் ஒருத்தர் தான் தமிழ் டாக்ஸி டிரைவர். சீ, நீ இல்ல அவருக்கும் உனக்கும் பில் கலெக்டருக்கும் பில் கிளிண்டனுக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்கு. அவர் அழகா ஹீரோ மாதிரி இருப்பாரு. அழகா ஒரிஜினல் லாபம். யாரு பிடிச்சாலும் அதே ஸ்டீரிங்கா, யாரு பிடிச்சாலும் அதே ஆக்சிலேட்டர் தான். ஏமா, இதெல்லாம் ஒரிஜினலா? ஆமா, ஒரிஜினல் தான். ஒரிஜினல் நான் தான் போட்டு போனோம். நீங்க வாங்க வாங்கம்மா, வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. அறியாது அண்ணா, வணக்கம்ண்ணா. உனக்காக தான் சவாரியை கூட்டு வந்த சுத்த தங்கம் சுத்த தமிழ் நீங்க கேட்ட பில் கிளிண்டன் இவர் தான். என்ன செய்ய போற? தற்கொலை பண்ணிக்க போற? எனக்கு யார் இருக்கா? நான் யாருக்காக வாழணும்? நான் எல்லாரும் இருக்காங்களா சொல்ல வந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும், வேணும்னா கொஞ்ச நாளைக்கு நீ என் வீட்லயே தங்கலாம். கொஞ்ச நாளைக்கு இல்ல பெர்மனன்டான்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன்டா. நந்தினி, நந்தினி வரே மாமா. நீ மேல போ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவ தவறி விழப்போனா நான் புடிச்சிட்டு ஹெல்ப் பண்ண. என்ன மாமா? நந்தினி ஃப்ரெண்ட் மாதிரி நம்ம கெஸ்ட், நீ நல்லா கவனிச்சுக்கணும். நீ மேல போ. நந்தினி நல்லா கவனிச்சுக்கணும். ஓகே,
என்னடா இங்க சினிமாவை காட்றாங்க? இல்ல புதுசா ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்களா, ஏதாவது ஏற்பாடு பண்ணலாமான்னு. என்ன ஏற்பாடு கீர்பாடு? டபுள் மீனிங் டயலாக் பேசுறேன். டபுள் மீனிங்ல இல்ல, சிங்கிள் மீனிங் தான். அவங்களுக்கு சாப்பாடுக்கு ஏதாவது என்ன சாப்பிடுறோமோ அதே அவளும் சாப்பிடுவா. நான் இருக்கல, நான் கவனிச்சுக்கிறேன், நீங்க போங்க. படி. என்ன சங்கரா, இங்க வச்சிருந்தேன் டிரஸ் எங்க? அங்கதானே இருந்தது. எங்க போச்சு? என்ன அது? மாவு கட்டில இல்ல, உடம்பு மேல. இது டிரஸ், அதான் என் போட்டுக்கிட்ட. ஒரு டிரஸ் இல்ல, அதான் இதை எடுத்து போட்டுக்கிட்ட. அதனால என் டிரஸ் போட்டுக்கிட்டியா? கைட் கைட். இப்ப நான் என்ன தப்பா பேச? அம்மா அப்பா தாத்தா, அவங்களை ஏன் கூப்பிடுறேன்? எனக்கு இந்த வீட்டுல சாப்பாடு போடுறாங்க, நான் டிரஸ் கொடுக்க மாட்டேன். நான் சொல்ல வந்தது டிரஸ் இல்லன்னா நந்தினி டிரஸ் போட்டுக்கலாம். இல்ல எனது நந்தினி டிரஸ் நான் போட்டுக்கணுமா? தப்பு என்ன இருக்கு? நந்தினி பர்சனாலிட்டி என்ன, ஏன் பர்சனாலிட்டி என்ன? நந்தினி இடுப்பு எங்க, ஏன் இடுப்பு எங்க? நந்தினி ஹைட் என்ன, ஏன் ஹைட் எங்க? ஐயோ சிவசிவா, என்ன அது? லூஸ் பேண்ட். முதல்ல பேண்ட் போட்டுக்க. கையில மாவு இருக்கே, நீங்களே போட்டு விடுங்க. கர்மண்டா சாரி. அங்க இல்ல கீழ. ரைட்டா? தேங்க்ஸ் பா, ரொம்ப சந்தோஷம். உள்ள போ. இப்பதான் வணக்கம் வைக்கணுமா? இங்க வேடிக்கை காட்டுறாங்க, போயிடும். போறா குழந்தைக்கு வணக்கம் சொன்னா என்னவா?
கண்ணில் கிஷ்கிந்தா ஜடையில் ஏ உசர தாலாட்டிட்டா ராதே கோபாலா காதல் சுட்டிச்சா குஷிதா கும்மாளம் அடிக்கின்றதா தமிழ்நாட்டிலிருந்து ஒரு வெயிட் பார்ட்டி வந்திருக்கேன் வா சச்சிதானந்தம் காசிலேயே பெரிய பண்டிட் காரியம் நல்லா பண்ணி வைப்பார் வாங்க 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 வெயிட் பார்ட்டி போல இருக்கு என்ன இத்தனை போட்டோ எடுத்து வந்திருக்கீங்க குடும்பத்தில் இருந்த மொத்த பேரும் மலையர் செத்து அண்ணனுக்கு அதிகமா பேசினா பிடிக்காது ஏன் நல்ல நேரம் நானும் பில்டப் கொடுக்கலாம் நினைச்சேன் கொடுத்திருந்தா உத்ராட்ச கூட தெரிக்கிற அளவு கிடைச்சிருப்பான் சார் சார் என் போட்டில் வாங்க 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 அந்த போட்டோவை இங்க வச்சுட்டு நீங்க கொண்டு வந்த சாமானியம் வச்சுட்டு அந்த புனிதமான கங்கையில போய் நீராடிட்டு வாங்க மொத்தத்தை தெரிகிட தெரிகிடுவோம் சச்சிதானந்தம் கங்காதேவி இங்க முழுகுனா பாவங்கள் போகும்னு சொல்லுவாங்க என் தம்பிங்களை எந்த மண்ணுல வச்சு அவன் கொன்னானோ அதே மண்ணுக்கு அவனை வரவழைச்சு கொல்ற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுங்க வாங்க வாங்க உட்காருங்க இந்த கத்தியோட பேர் என்ன இல்ல இல்ல இந்த கத்திக்கு பின்னாடி இருக்கிற போட்டோல இருக்கிறவங்களோட பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா ராஜேந்திர சோழன் 20 பேரை கொன்னா வீர மகேந்திர சோழன் ஊரையே எரிச்சிட்டான் வீர பிரதாப சோழன் 100 பேரை வெட்டி சாச்சிருக்கான் காரியம் நடக்கட்டும் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்கன்னு முதல்ல கேளு ஐயா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க மதுரை எங்க ஓடுற மந்திரத்தை சொல்லு மந்திரத்தை சொல்ல சொல்றாரு நீங்களும் இங்கே இருங்க மந்திர நீ தான சொல்லணும் அது எனக்கு தெரியாதா நீங்களும் இங்கே இருங்க சுக்லாம் பரதனம் விஷ்ணு சதிவர்ணம் சதுர்பூஜம் பிரதன்னவதனம் ஜாய ஓம் கணேசாய நமக கணபதியாய நமக விக்னேசாய நமக விநாயகாய நமக ஓம் சத்யா சச்சிதானந்தம் சத்குருவே நமக ஓம் அகிலா போயிட்டானுங்க இன்னைக்கு நம்ம மாட்டிட்டு ஓம் கணபதியாய நமக ஓம் விக்னேசாய நமக ஓம் ராஜராஜ சோழனாய நமக்கு எனக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லையே நமக நான் இன்னைக்கு உங்ககிட்ட மாட்டினுட்டேன் என்ன விட்டுருங்க எனக்கு மந்திரமே மறந்து கொடுத்து ஹலோ மும்தாஜ் நான் பிரதீப் பேசுறேன் இன்னைக்கு எங்க வீட்டுல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு குத்தே நீ நம்ம இனத்துக்கு களங்கத்தை உண்டாக்கிட்ட இந்த சோகத் அலிகானோட மானத்தை வாங்கிட்ட ஆற்காடுல இருந்து அயோத்திக்கு வந்து எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு இங்க மத்தவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நம்மால மத்தவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல நீ ஒரு முசல்மான் இவ ஒரு ஹிந்து
இந்த அப்பாவி பொண்ண கெடுக்க முயற்சி பண்ணிருக்க. நீ ஒரு முஸ்லிம்ங்கிறதுனால உன்னை விட்டேன்னா இந்த அயோத்தியில ராமருக்காக இல்ல, இந்த ஷவுகத் அலி கானுக்காக இந்து முஸ்லிம் கலவரம் திரும்பவும் வெடிக்கும். சலே ஐயா, என்ன ஒண்ணு பண்ணாது, நான் தப்பா பண்ண மாட்டேன். என்ன ஒண்ணு பண்ண, இவன் கைய பிடிங்க. வேணா ஐயா, வேணா. நாகராஜ், போலீஸ் தானே போன் லகாவ். மும்தாஸ், உனக்காக கேண்டீன் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இன்னைக்கு முடியாது, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஏய், என்ன கேக்குற? உங்க அப்பா ஒத்துக்கலனா நான் உன்னை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிப்பேன். உடனே கிளம்பி வா. ஏய், தூ பிரதீப் கா மாமா ஹே நா? ஷவுகத் அலி கான் உங்க அக்கா பையனை புடிச்சு வச்சிருக்க. கான் சாப், கோன் ஹோ தும்? மே பிரதீப் கா மாமா ஹூ. நீ இவனுக்கு சோறு போட்டு வளர்த்தியா இல்ல வேற ஏதாவது போட்டு வளர்த்தியா? நானும் உன்ன மாதிரி தமிழ்நாட்டில இருந்து வந்தவன் தான். மெஜாந்தா ஹோ, உங்க ஹிந்துக்கள் பெண்களை கௌரவிப்பாங்க மாலும் ஹே. உங்க அக்கா பையன் என்ன செஞ்சிருக்கானு தெரியுமா? மும்தாஜ், போலோ மும்தாஜ், நீ அவன் பின்னால சுத்துறியா இல்ல அவன் பின்னால சுத்துறானா? போலோ, நான் அவன் பின்னால சுத்தனதா? அவன் தான் என் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். பஸ் ஜா. வீட்டு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தா நீ என்ன செய்வ? ஏய் மோனோஸ்கோ, ஷவுகத் அலி கான் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கலன்னா சரியா பாடத்தை புகட்டாத வாத்தியாரோட தான் தப்பு. ஒரு பையன் தப்பு செஞ்சான்னா சரியா வளர்க்காத பெத்தவங்களோட தான் தப்பு. இவனை சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்தவனா இவன் தப்பு செஞ்சான்னா அந்த தப்பு என்னதுதான்? என்ன அடிங்க சார்? போது, நிறுத்த, அவரை விட்டுடுங்க. ஷவுகத் அலி கான் இப்ப தப்பு என் பக்கம் இருந்ததுனால தலை குனிஞ்சிட்டு போற, இல்லன்னா இங்கிருந்து தலை எடுத்துட்டு போயிருப்ப. எங்க பையன் போன் பண்ற அளவுக்கு வந்திருக்கான்னா உங்க பொண்ணு எந்த அளவுக்கு வந்திருக்கும்னு நான் கேட்க மாட்டேன். இந்துவா இருந்தாலும் முஸ்லிமா இருந்தாலும் எல்லாரும் என் கூட பிறந்தவங்களா நினைக்கிறவன்னா கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு பத்து பேர் நடுவுல நிக்க வச்ச மானத்தை வாங்காத. அவ மனச புரிஞ்சுக்கிட்டு நிக்காவ பக்காவா நடத்த. குதாஃபிஸ். மும்தாஜ் பேட்டி விஷம் குடிச்சிட்டாங்க, இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்காங்க.
எழுதி வச்சுட்டு விஷத்தை குடிச்சிட்டா, பல்லோட பொண்ணுட்டு பொழைச்சிட்டா. நம்ம ஆளுங்க எல்லாரையும் வர சொல்லு. இவர் கையில் இருக்கிற கத்தி மட்டும் தான் தெரியுது. எனக்கு இவர் கண்ணுல பச்சாதாபமும் பரிதவிப்பும் தெரியுது. சொல்லுங்க சௌகத்தலிக்கா, இப்ப எதுக்காக இங்க வந்தீங்கன்னு சொல்லுங்க. சங்கர் நாராயண், என்ன மன்னிச்சிடு. சௌகத் அலி கான் வாழ்க்கையில யார் முன்னாலையும் தலை குறிஞ்சதில்லை. முதல் தடவையா உனக்கு தலை வணங்குற. இது என் பொண்ணு எழுதின லெட்டர். இதுல என்ன எழுதிருக்கு தெரியுமா? பாப்பா, நீ தப்பு செஞ்சிட்ட. ஒண்ணு தெரியாம நீ அவசரப்பட்டுட்ட. அதுக்கு காரணம் நான் பிரதீப காதலிக்கிறேன் வெளிப்படையா சொல்லாததுதான். அதனால ஒரு நல்ல மனுஷனுக்கு அவமானம் நடந்துருச்சு. நான் செத்ததுக்கு அப்புறம் நீ அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. விஷம் குடிச்சு என் பொண்ண புழக்க வச்சு இங்க கூட்டிட்டு வந்திருக்க. மும்தாஜ் பேட்டா, இன்னையிலிருந்து என் பொண்ணு இல்ல உன் பொண்ணு. ஜோ பேட்டி, ஆசீர்வாதம் வாங்கிக்க. பரவாயில்ல சௌகத் பாய், எல்லாரும் உங்களை மாதிரி யோசிச்சா மத கலவரங்கள் நிச்சயம் வராது. நம்ம ஒன்னா இருந்தா ஒரு புதிய சமுதாயத்தையே உருவாக்கலாம். உங்க பெரிய மனசுக்கு நான் தலை வணங்க. ரொம்ப சந்தோஷம் மாமா. ஐயோ, சங்கரநாயகன் வந்துட்டாரு. பார்த்தாருனா கலை கந்தலாயிடும். எல்லாரும் போய் படுங்க. மாத்தி பத்திர பாருங்க, குடும்பத்துல குழப்பம் வந்துடும். மாலையை காணும். இத நீதான் சுட்டுட்டியா? என் காதல வெளிப்படுத்த நான் தான் உனக்கு கொடுத்தேன்னு யாருக்காவது சொன்ன? எடுத்துடணும்.
பாமா அடிய ரெண்டு கால பொம்ம ராஜ நட என்னம்மா உசுல கொல்லு தோலு பொம்ம ரெண்டு காலு பொம்மை ராஜன் அட என்னம்மா புசுல கொல்லும் போலு பொம்மை மாமா மச்சான இருக்கிற நாங்க சம்பந்தங்களா மாறினா அதை விட வேற என்ன வேணும். ஹலோ, வீசி சார், நான் தான் கவர்னர் சந்திரசேகர். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, என் பொண்ணு கொஞ்சம் இமீடியட்டா அனுப்புங்க. என்ன சொல்றீங்க? பல்லவி அங்க வந்து 15 நாள் ஆச்சு சார். வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? என் பொண்ணு இங்க வந்திருக்கா? அங்கதான் எங்க காலேஜ் கேம்பஸ்ல இருக்க பாருங்க. இன்னும் 5 நிமிஷத்துல எனக்கு போன் பண்ணு. தட்ஸ் இட். ஹலோ, சாரி சார், உங்க பொண்ணு இப்ப வாரணாசியில இருக்காங்களா? வாரணாசியில இருக்களா? ஆமா சார், அவ கிளாஸ்மேட் நந்தினியோட மாமா சங்கர் நாராயண வீட்டுல தங்கி அவர் கூட வாரணாசி வீதியில சுத்திட்டு இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்க. அவ எங்க வேலை செய்யறான்? அவன் ஒரு டாக்ஸி டிரைவரா. டாக்ஸி டிரைவரா?
டாக்ஸ். என்னாச்சு சார்? சிஎம் சார், என் பொண்ணு இப்ப வாரணாசியில இருக்கலாம், ஒரு டாக்ஸி டிரைவர் கூட சுத்திட்டு இருக்கலாம். அந்த பொறுக்கு என்னத்தை செஞ்சு என் பொண்ணு மயக்க வச்சிருக்கானோ தெரியல. நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு என் பொண்ணு வேணும். இந்த நிமிஷமே என் பொண்ணு வந்தாகணும். கில் ஹிம், கில் ஹிஸ் ஃபேமிலி, மர்டர் ஹிம். எனக்கு என் பொண்ணு வேணும் சார். நீங்க ஒரு கவர்னர், இப்படி எல்லாம் பேசக்கூடாது. சந்திரா, நான் சொல்றத கேளு. இந்த விஷயத்த போலீஸ் வச்சு டீல் பண்ண குடும்பமானமே போயிடும். வாரணாசியில சிஎம் க்கு தெரிஞ்ச சில பேர் இருக்காங்க, அவங்கள அனுப்பிச்சு அவன் கைய காலம் உடைச்சு பொண்ணை தூக்கிட்டு வர சொல்லிடுவோம். நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, என் பொண்ணு இங்க வந்தாகணும், அவ்வளவுதான். நாகராஜ் போன் தேக்கோ. போன். ஹலோ சங்கர் நாராயணா. சில ரவுடி பசங்க நம்ம வீட்டுக்கு வந்து உன்னையும் பல்லவியும் பத்தி விசாரிச்சாங்க. நீங்க இல்லன்னதும் வீட்டை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. நந்தினியோட சேர்த்து எல்லாரையும் இழுத்துட்டு போயிட்டாங்க. ரயில்ல லக்னோக்கு போறாங்களா? உன்னையும் பல்லவியும் உடனே புறப்பட்டாங்க, வர சொன்னாங்கப்பா. என்னாச்சு சங்கர்? நம்ம நந்தினிய யாரோ கடத்திட்டாங்களா? நீ எதுக்கும் கவலைப்படாத, என் ஹெலிகாப்டர் எடுத்துட்டு. ஹலோ கஃபர், நீ உடனே நம்ம ஆளுங்களை கூப்பிடு. நம்ம சங்கர் நாராயணன் ஆட்களை யாரோ ட்ரெயின கடத்திக்கிட்டு போறாங்க. நீ உடனே போய் ட்ரெயினை நிறுத்து. எப்படியாவது நீங்க அந்த ட்ரெயினை நிறுத்தியே ஆகணும்.
நீ செஞ்ச வேலைக்கு உன்ன நீ கவர்னரோட பொண்ணு என்கிட்ட ஏன் சொல்லல? எதுக்கு போய் சொன்ன? மாமா, அவர் ரொம்ப நல்ல பொண்ணு. பல்ல உடைச்சிடுவ. செல்லம் கொடுத்து வளர்த்த அந்த பொண்ணோட சேர்ந்து நீயும் நாடகம் ஆடுறியா? அது இல்ல. மாயமூடு. அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான். என்ன சொன்ன? என்ன உனக்கு பிடிச்சிருக்க? லவ் பண்ற. முன்ன பின்ன தெரியாத மனுஷ பின்னால சுத்துறது காதல் இல்ல, வயசு கோளாறு. பச்சையா சொல்லணும்னா கொழு பேரிச்சிடுவான். சல்யூட் யாருக்கே? என்ன செய்றீங்க? என்ன நடக்குதுங்க? என்னைய பார்த்து நிக்கிறீங்க? ஷூட் டைம், ஷூட் டைம், லாஸ்ட் டைம், லாஸ்ட் டைம். கம் ஆன், எல்லாரும் அடிச்சு பல்லு. சந்திரா, ஆ கம் ஆன், சொல்லுது எல்லாத்தையும் கொல்லுங்க. பொண்ணு உள்ள இருக்கு. ஸ்டாப் இட், ஸ்டாப் இட, ஸ்டாப் இட். ஓ மை காட், உள்ள என் பொண்ணு இருக்கா? உள்ள என் பொண்ணு இருக்கா? அனௌன்ஸ் பண்ணியா? அனௌன்ஸ், அனௌன்ஸ் பண்ணு. சங்கர் நாராயணா, மரியாதைய கவர்னர் பொண்ண வெளிய அனுப்பிச்சிரு, இல்லனா ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துருவோம். இந்த தப்ப செஞ்சது நீதான், ஒத்துக்க. வா. நினைச்சுக்கிட்டு கங்கையில குளிச்சுக்கிட்டு இருந்தப்போ இது என் கழுத்துல நழுவி உன் கழுத்துக்கு வந்திருக்கு. அப்படின்னா சிவன் அனுமதி கொடுத்த மாதிரி தானே? சிவன் அனுமதி கொடுத்தாலும் இது நடக்கவே நடக்காது. அம்மா பதவி, டேய் சுட்டு தள்ளுங்கடா அவரே. சுடாதீங்க, நிறுத்துங்க. ஸ்டாப். நீங்க என்ன சந்திரசேகர் விரோதிய பார்த்து கும்பிடுற? இவர் விரோதி இல்லடா, உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு புரியாத புதர். என் பொண்ணு காசி இல்ல, சாட்சாத் அந்த காசி விஸ்வநாதனோட பாதத்துக்கிட்டே இருக்கான்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கதான் என் பொண்ணை கடத்திட்டீங்கன்னு தெரியாம தப்பு பண்ணிட்டீங்க. பாவம், என்னால உங்களுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டம் என்ன மன்னிச்சிருக்கு. ஐயோ, இவரை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. இப்பவே இங்கேயே நடு ரோட்லயே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சொல்லுங்க. நான் அவளை கல்யாணம் செஞ்சுக்கணும்னு நினைச்சாதானே? இவ யாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு அநாதன் சொல்லி இங்க வந்து சேர்ந்தா, இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்குதான் என்ன காதலிக்கிறேன்னு சொன்னா, தப்புன்னு புரிய வச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கலன்னு தான் கூட்டிட்டு வரேன். உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன், நீங்க தான் வேணும்னு அடம் பிடிக்கிறா, கல்யாணம் பண்ணிக்க பிளீஸ். என்ன மன்னிச்சிருங்க கவர்னர் சார், எங்க நந்தினி கல்யாணம் நடக்காம நான் கல்யாணம் செஞ்சுக்கிறதா இல்ல. என்ன நம்பி எத்தனையோ பேர் இருக்காங்க. கிரி, என்னடா அண்ணா, உங்க கல்யாணத்துக்கு நந்தினி கல்யாணம் தான் தடையா இருக்குன்னா, நந்தினி நான் கல்யாணம் பண்ணிக்குவண்ண? என்ன மன்னிச்சிருங்க அண்ணா, உங்க உப்ப தின்னுட்டு உங்களுக்கே தெரியாம உங்க அக்கா பொண்ண நான் விரும்பிட்டேன். உங்ககிட்ட இத பத்தி சொல்றதுக்கு பயமா இருந்தது. அவளும் என்ன ரொம்ப விரும்புறான். ஜானவா, சீதாராமா, ஜானவா, சர்வே வியோமாஜனே வியோமாஜனே.
அக்ஷத போடும்போது இங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் வேண்டிக்கங்க. வாங்கம்மா வாங்கோ, இப்பதான் மாங்கல்ய தரணம் ஆச்சு, அச்சத போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அச்சத போட்டு இவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நான் இங்க வரல. டேய் மனோகரா, இன்னும் ஏன் உட்கார்ந்துருக்க? எந்திரடா அங்கிருந்து. டேய் கிரி, உனக்கு ஆச்சரியமா இருக்கா? இவன் இந்த ஸ்னேகலதாவோட அண்ணன் பையன். இவன் இஷ்டம் இல்லைன்னு சொல்லியும் பயமுறுத்தி செஞ்ச இந்த கல்யாணம் செல்லாது. அட்வொகேட் மேடம். ஹபோஷ் சௌகத் அலிகா, நீ ஒன்னு ஒரு வார்த்தை சொல்லு சங்கர் நாராயணா. இவங்க எல்லாரையும் துண்டு துண்டா வெட்டி இவங்க பணத்தை இதே காசியில புதைச்சிடுற. சாரி மிஸ்டர் சௌகத் அலிகான், அவர் வாய திறக்க மாட்டார். ஆயிரம் பேர் வந்தாலும் ஒத்தையா நின்னு பதில் சொல்லக்கூடிய இந்த சங்கர நாராயணன், சாரி இந்த இந்திரசேனன், இன்னைக்கு ஏன் முன்னாடி ஏன் மௌனமா இருக்காருன்னு நாங்க போனதுக்கு அப்புறம் நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எங்க பின்னாலேயே நீ மதுரைக்கு வருவ, வாழறதுக்குள்ள எங்க கையால சாகறது. பாக்கிறது எங்க சங்கர நாராயணன் தானா? உன் கண்ணு முன்னாடி இவ்வளவு அநியாயம் நடக்கிறப்போ ஏயா பாத்துட்டு சும்மா இருந்த? நம்ம பொண்ணு கழுத்துல தாலிய கட்டி அவ வாழ்க்கைய நாசமாக்கிட்டு இறக்கமே இல்லாம அவங்க போறப்போ நீ ஏயா பாத்துக்கிட்டு சும்மா இருந்த? என்னாச்சு சங்கர் நாராயணா, ஏன் பேசாம இருக்க? நான் எதையும் பேச விரும்பல. பேசத்தான் ஆகணும். யாருக்கு அநியாயம் நடந்தாலும் தட்டி கேக்குறவ, உயிருக்கு உயிரா வளர்த்து நந்தினிக்கு அநியாயம் நடக்கும் போது எதுக்கு மௌனமா இருந்த? இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். நான் சொல்றம்மா. என்னடா ஊமை பேசுறானேன்னு உங்க எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கா? ய
யாரோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இத்தனை நாளா நான் வாயடைச்சு போய் ஊமையா இருந்தனோ அவர் இன்னைக்கு வாயடைச்சு போய் பரம்புரி என்ன பரம்புரி நான் பேசி ஆகணும். யாருடைய பேரை சொன்னா ஊர் மக்கள் மனசெல்லாம் சந்தோஷத்துல பூரிச்சு போகுமோ? யாருடைய பேரை சொன்னா தன்னால மேகங்கள் திரண்டு வந்து மழை பொழியுமோ? யாருடைய பேரை சொன்னா பாலைவனங்கள்லாம் சோலைவனமா மாறுமோ? யாருடைய பேரை சொன்னா எதிரிகள்லாம் கதி கலங்குவாங்களோ? அந்த இந்திரசேனு தான் பிறந்த மண்ணை விட்டுட்டு இந்த காசிக்கு எதுக்கு வந்தாரு உங்களுக்கு தெரியுமா? சாந்தாதாரம் புஜயசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைக்கநாதம். என்ன இன்னும் கெண்டுகிட்டு இருக்கீங்க? பசியில உயிரே போகுது. என்ன மாமா இப்படி சின்ன பையன் மாதிரி? அக்கா மாமாக்கு ரொம்ப பசிக்குதான். என்ன நீங்க இந்த பூமியில நல்லா மழை பெய்யணும், ஏழைங்களுக்கு வயிறார சோறு கிடைக்கணும்னு எங்க தம்பி 29 நாள் விரதம் இருந்து இந்த யாகத்தை செஞ்சிட்டு இருக்கிறப்போ நீங்க ஒரு அரை மணி நேரம் பசி கொடுக்க கூடாதா? நீ வேற விஜய், நாங்க வாழ்றது எங்களுக்காக, உன் தம்பி வாழ்றது இந்த ஊருக்காக. ஆமாங்க, இந்த ஊருக்காக செய்யற யாகம் இன்னைக்குதான் கடைசி நாள். இது மட்டும் எந்த தடங்களும் இல்லாம நிறைவேறிட்டா ஏமா நம்ம இந்திரசேனை நடத்துற யாகத்தை தடுக்கிற தைரியம் இந்த ஊர்ல ஒருத்தனுக்கும் கிடையாது. குலோத்துங்க சோழன் வாழ்க வாழ்க! 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 அப்பா ஒரு முக்கியமான விஷயம், நீ ஜெயில இருந்த வரைக்கும் இந்த ஊர் அமைதியா இருந்துதான், நீ மறுபடியும் இந்த ஊருக்குள்ள வந்து அவனை வெட்டிடுவேன்னு இந்திரசேனை சொல்லி இருக்கான். நீ ஊன்னு சொல்ல அவன் தலையை கொண்டு வந்து காலடியில் போட்டு. நீங்க எனக்கு பிறந்தீங்களா இல்ல நான் உங்களுக்கு பிறந்தனா? உங்க எல்லாருக்கும் முன்னாடி இந்த மண்ண ஆண்டவன் தானா? இந்த குலத்துங்க கிட்ட மோதலா என்ன நடக்கும்னு அவனுக்கு காட்டுறேன். அக்கா உன்னோட தாலி இன்னைக்கு எப்படியோ தப்பிச்சிருச்சு, பெருசு காலி. உனக்கு சமாதி கட்ட நான் வந்திருக்கேன்டா. நீ உண்மையிலேயே மீச வச்ச ஆம்பளையா இருந்தா மோதி போடுறா என்கிட்ட. யாகம் பாதையில நின்னு போயிடுமேன்னு யோசிக்காதீங்க ஐயா. அன்னைக்கு அரக்கர்களை சம்ஹாரம் செஞ்சு யாகத்தை பூர்த்தி செஞ்ச ஸ்ரீராமச்சந்திர மாதிரி இன்னைக்கு நீங்க தர்மத்தை நிலைநாட்டுங்க. யாகத்தை நாங்க பூர்த்தி செய்யறோம், வெற்றி உங்களுக்கு. என்னடா இங்க மழை பெய்யணுங்கிறதுக்காக யாகம் செய்யறியா? என்ன இந்த மண்ணில கால் வைக்க கூடாதுன்னு சொன்னியா? இந்த மண் என்ன உனக்கு சொந்தமா? ஆமாண்டா, இந்த மண்ணு எனக்கு சொந்தம். இந்த மண்ணுக்காக உயிரை கொடுப்ப, தேவைப்பட்ட உயிரை எடுப்ப. போ, வந்த வழியே திரும்பி போ. நான் ஜெயில இருந்தாலும் இங்க என்னுடைய ராஜ்யம் தான் நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ பெரியவனானதோ என் பசங்களை அடக்கி வச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். நான் ஜெயில இருந்த ஒவ்வொரு நாளும் எப்போ வெளியே வருவேன், எப்போ உன் குரவலை அறுப்பேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இந்திரா, உன்னை இதே இடத்துல கண்டு துண்டுமா வெட்டி ஒரு ரத்தத்தால இந்த மகா யாகத்தை நான் முடிச்சு காட்டல. நான் உண்மையிலேயே ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் இல்லடா. என்ன, ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா? நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா பொம்பளைய குறுக்க வச்சுக்கிட்டு எங்க அப்பாவையும் சித்தப்பாவையும் ஏண்டா கொன்னிருப்ப? நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா 1000 பேர் நன்மைக்காக செய்யற இந்த யாகத்தை நிறுத்துறதுக்கு ஏண்டா முயற்சி செய்வ? அப்பனா அப்ப அப்பா அப்பாங்கிறியே, உன்ன உன் அப்பன் கிட்ட இன்னைக்கு நான் அனுப்பல. நான் ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் இல்லடா. சபாஷ், நாட்டுக்கு ஒரு தலைவன் தான் இருக்கணும். இனிமேல் இந்த மண்ணில ஒண்ணு நீ இருக்கணும், இல்லன்னா நான் இருக்கணும். அந்த பரமசிவனே வந்தாலும் இனி உன்னை காப்பாற்ற முடியும். Ah! 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 Ah
சல்லு மணி இசை போல் சலங்கை காதில் கேட்குதே, ஜில்லு ஜில்லு மழை பொழிந்திட இன்று பூமி பாடுதே, சல்லு சல்லு மணி இசை போல் சலங்கை காதில் கேட்குதே, ஜில்லு ஜில்லு மழை பொழிந்திட இன்று பூமி பாடுதே. அந்த வில்லை ஏந்தி கருவீங்க வாரி வாணங்கள் வீசவே, இங்கு மெல்ல மெல்ல மழை சிந்தி சேர்ந்து நதியாகி செல்லவே. இந்த மக்கள் வாழ்க்கையோ இவ்வேளை ஜீவராகங்கள் இசைக்காதா, எங்கள் சீமையோ இவ்வேளை அந்த தேவராஜனால் குளிராதா. இந்த மக்கள் வாழ்க்கையோ இவ்வேளை ஜீவராகங்கள் இசைக்காதா, எங்கள் சீமையோ இவ்வேளை அந்த தேவராஜனால் குளிராதா. சல்லு சல்லு மணி இசை போல் சலங்கை காதில் கேட்குதே, ஜில்லு ஜில்லு மழை பொழிந்திட இன்று பூமி பாடுதே. சத்தியம் பண்ணி சொல்றோம், இந்திரனை உயிரோட விட மாட்டோம். என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன். இத்தனை நாளா வெளிநாட்டுல இருந்து எப்ப வருவேன் வழிமேல விழி வச்சு உனக்காக காத்துக்கிட்டு இருந்தோம். நீ எங்க வீட்டு மகாலட்சுமிமா? அப்பாமா அந்த பொண்ணு நானும் ஜோடிய சேர்ந்து நின்னா எப்படி இருக்கும்? பிளாக் அண்ட் ஒயிட் டிவில கலர் படம் பார்த்த மாதிரி இருக்கும். இதுக்கு தாண்ட வளராம இருக்க. வணக்கம் அண்ணா. பாய். வணக்கம் தம்பி. வணக்கம். நீங்க என்ன இவ்வளவு தூரம் பசங்களை விட்டுட்டு போலான்னு வந்த? Thank you, sir. உங்க அப்பா பேர் என்ன? வணக்கங்க, வீரேந்திர சோழனோட பையன். கனகராஜ், என் பையனுக்கு என்ன ஆச்சு? என்னடா என்ன ஆச்சு? என் பையனை ஸ்கூல் கூட்டிட்டு போகாம ஏன் இங்க கூட்டிட்டு வந்த? ஐயோ, காலில அடிபட்டிருக்கேன். என்னப்பா என்ன ஆச்சு சொல்லா?
ஸ்கூல்ல என் பையனை யாரோ அடிச்சானுங்களா? சொல்லுடா, அவனை வெட்டிடுற. அது அது வந்து யா தம்பி ஸ்கூலுக்கு முன்னால ரோட்டை தாண்டப்ப கால் வைக்க கீழே விழுந்துட்டாரு. எவன் பேரை சொன்னா நம்ம உடம்பை பத்தி எரியுமோ அவன் என் பையனுக்கு உயிர் பிச்சு கொடுத்தானா? விரோதியா இருந்தா என்னங்க? அவன் நம்ம பையனுக்கு மறுஜென்மம் கொடுத்திருக்கான். இல்லனா இந்நேரம் நம்ம வீட துக்கத்துல மூழ்கி இருக்கோம். விஜய பரமேஸ்வரி, நாளைக்கு நான் ரோட்ல போய்கிட்டு இருக்கிறப்போ வீரேந்திர சோழா, நீ செத்த அன்னைக்கு பாடைய சுமக்க வேண்டிய உன் இளைய மகனை நான் தான் காப்பாத்தினு இந்திரசேனன் சொன்னா என் மான மரியாதை என்ன ஆகிறது? இவன் வளர்ந்து பெரியவனானதும் எல்லா உண்மைகளும் தெரிஞ்சு போய் நம்ம எதிரி இந்திரசேனனோட சேர்ந்துருவாண்டி. அப்புறம் இவன் பிரகலாதனா மாறி என்ன இரண்ய கசிப்பு ஆக்கி அவனை விஷ்ணு பகவான் ஆக்கினா அவன் நரசிம்மனா மாறி நகத்தாலையை வைத்த கிழிச்சிருவாண்டி. அதுக்கு இப்ப என்ன பண்ண போறீங்க? இந்திர சேனம் கொட்ட உயிர் பிச்சால வாழ்ற இவன் எனக்கு வேணாண்டி. கனகராஜ், இந்த பணத்தை தூக்கிட்டு போய் அந்த இந்திரசன வீட்டுக்கு முன்னால போடு. சொந்த மகனை விட கொழுந்து விட்டு எரியல பகவரிதான் எனக்கு முக்கியம். அவங்கிட்ட சொல்லு, போ, எடுத்துட்டு போ. இந்திரனா, இந்திரனா, இந்திரனா! என்னடா வீரேந்திர சோழன்? எதை பார்த்து வச்சாண்டா உங்க அப்பா உனக்கு இந்த பேரை? அப்பாவி குழந்தைய கொன்னுட்டியே, என் மேல இருக்கிற கோபத்தை ஒரு சின்ன குழந்தை மேல காட்டிட்டியே. பிரபு, பிரபு, பிரபு! வெட்டிடுவேன். இன்னொரு அடி முன்னால வச்ச இதாலிய உன்னை குத்தி கொண்டு. உங்க பையனை வாங்கி இந்த கைங்க காப்பாத்தினதுனாலதான் உங்க பையனை நீங்க இறந்துட்டீங்க. என் பையனை கடைசியா பார்க்க முடியாம செஞ்சுட்டாரு. வேதனையா இருந்தது. என் பையனை காப்பாத்தி உயிர் பிச்சை கொடுத்த இப்போ கடைசியா அவன் முகத்தை பார்க்க கொண்டு வந்திருக்கிய. உன்ன கையெடுத்து கும்பிடுறையா? என்ன அது, நம்ம விரோதி அன்னி கும்பிடுறேன்னு சொல்றாங்க, பாத்துட்டு சும்மா இருக்க? டேய், உங்க வீரத்தை காட்ட வேண்டியது பொம்பளைங்க கிட்ட இல்லடா, என்ன மாதிரி மீச உள்ள ஆம்பளை கிட்ட காட்டணும். வாங்கடா. வரீங்களா? எங்க இந்திரன் ஒரு நொடிக்கு ஒரு தலையை வெட்டி வீசுவாரு, வந்து பாருங்கடா. என்னடா பாக்குறது, அவன் என் பையன், நான் கொன்னுட்ட, அதக்க நீ யாரா? உன் பையனா? நீ எல்லாம் ஒரு அப்பன் எப்படி சொல்லிக்கிற? உன்னை குத்துன அம்மானு கத்துவேன், இப்ப அந்த அம்மாவோட வைத்திரிய குத்திட்ட. உனக்கும் உன் தம்பிகளுக்கும் அடிதடி தகராறு இது மட்டும் தான் தெரியும். ஆனா ஒரு தாயோட அடிவயர் குழந்தைய பிரிஞ்சா எந்த அளவுக்கு துடிக்கணும் உங்களுக்கு தெரியாது. 10 மாசம் சுமந்து எத்தனையோ கனவுகளை வளர்த்துக்கிட்டு உனக்கு ஒரு ஆண்மகனை பெற்றுக் கொடுத்த அந்த தாய்க்கு நீ கொடுக்கிற அன்பளிப்பு இதுதானா? உன்னால அந்த குழந்தைய உயிரோட திருப்பி தர முடியுமா? முடியாது. ஆனா அந்த தாய்க்கு அந்த குழந்தையோட நினைவுகளை நான் தரேன். என்ன பாக்குறீங்க? தோண்டுங்க. Ah!
இங்க பாருங்க, உங்க பையன் உடல் தான் உங்களை விட்டு பிரிஞ்சதே தவிர உயிர் இந்த துளசி செடியில இருக்கு. ஒவ்வொரு நாளும் தண்ணியை ஊத்தி வளர்த்துட்டு வாங்க. வளர்ற இந்த செடியை பாக்குறப்பெல்லாம் உங்க பையனோட நினைவு உங்களுக்கு வரணும். அவனுக்கு தான் செஞ்ச மிருக செயல் நினைவுக்கு வரணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பெத்த குழந்தைய கொண்டுட்டோங்கிற குற்ற உணர்ச்சி இந்த சமாதி நினைவுபடுத்திக்கிட்டு இருக்கும். தினமும் இத பூஜிக்கணும். நீங்க அத்தனை பேரும் இதுக்கு தலை வணங்கணும். வீரேந்திர சோழ, வீரேந்திர சோழ, வீரேந்திர சோழ. புடுங்கலான்னு பார்த்த மவனே சங்குதான். இந்திரசேனன் கொஞ்சம் அங்க பாரு. நாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்கல, இப்ப நீயே உன் அறியாம எந்திரிச்சு நிக்கிற. நம்ம இந்திரசேனனை பார்த்தா இந்த பொண்ணு தம்பி, இந்த ஸ்டேட்ல இருக்கிற எந்த பொண்ணா இருந்தாலும் எந்திரிச்சு நிக்கணும். குலோத்துங்க சோழனோட பொண்ணு, பேரு ஸ்நேகலதா. எப்படி சொல்ற, என் ஃபேஸ்ல எங்க அப்பாவோட ஜாட தெரியுதா? இல்ல, உன் உடம்புல இருக்கிற திமிரை பார்த்து. எதுக்கு வந்த? நான் கட்டிக்க போறவன் இந்த வீட்டுல இருக்கான்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீ கட்டிக்க போறவனா? எப்படி எப்படி, அதுவும் இந்த வீட்லயா? யாரு? நீதா. அப்படியா? என்கிட்ட உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? எதிரியோட வீட்டுக்கு நீ சிங்கம் மாதிரி வந்தது எனக்கு பிடிச்சிருக்கு. என் அண்ணன்களை எதுக்குற உன் தைரியம் பிடிச்சிருக்கு. வேற? சிறுத்த புலி மாதிரி உன் பார்வை பிடிச்சிருக்கு. கிரீக்கு சிற்பம் மாதிரி உன் அழகு பிடிச்சிருக்கு. உன் நடையில ஸ்டைல் பிடிச்சிருக்கு. அவ்வளவு ஏன், டோட்டலா உன் பாடியில இருக்கிற ஒவ்வொரு அணுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னை எனக்கு பிடிக்கணும்ல? எனக்கு என்ன குறைச்சு? உன்னை தவிர இந்த உலகத்துல வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன். கண்டிஷன் போடாத, கன்னி பொண்ணாவே இருந்துருவேன். அப்படியா? வர்ற ஆவணி மாசத்துக்குள்ள உன் கையால என் கழுத்துல தாலி கட்ட வெக்கல. என் பேர் ஸ்நேகலதா இல்ல. என்ன, என் நடைய பார்த்து இன்னொரு முறை என் ஃபேஸ பாக்கணும்னு தோணுச்சா? எங்க வீட்டு சம்பிரதாயம் காட்டணும்னு தோணுச்சு. எங்க வீட்டுக்கு எந்த பொண்ணு வந்தாலும் மரியாதை செஞ்சு அனுப்புறது எங்க வழக்கம். அக்கா, இந்த புடவைய முகூர்த்த புடவையா வச்சுக்கிறேன். நம்ம கல்யாணத்தன்னைக்கு இதையே கட்டிக்கிறேன். மச்சான், எனக்கு என்னமோ மறுபடியும் அவங்க ஒரு பொண்ணை வச்சு மயக்க பாக்குறாங்களோன்னு சந்தேகமா இருக்கு. மயக்கறதுக்கு இவ மேனகையும் இல்ல, மயங்கறதுக்கு நான் விஸ்வாமித்திரனும் இல்ல.
வெள்ளம் ஓடிடுமே. ஐயோ 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 ஐயோ, பனிக்காலம் என்னை தீண்டியது. நீங்களும் போய் அவன் கால விழுந்து என் தங்கச்சியை கொடுக்கறோம் கட்டிக்கோரு கேட்டுட்டு வாங்க. என்னண்ணா இது? அப்பா அவ கொலை பண்ணவனோட தலைய கொண்டு வாங்க நான் சொல்றதை விட்டுட்டு. வீர பிரதாப சோழா, உனக்கு வேகம் இருக்கிற அளவுக்கு விவேகம் இல்லடா. அவ யாரா? நம்ம தங்கச்சி, நம்ம ரத்தம். அவ அப்படியே நம்ம அத்த மாதிரிடா. பகைய தீர்த்துக்கு வாழ தவிர படுக்கைய பகிர்ந்துக்க மாட்டா. சார், இந்திரசேனைய வராரு. வணக்கம் கலெக்டர். வணக்கம். வாங்க வாங்க, உட்காருங்க. சொல்லி இருந்தா நானே வந்திருப்பேன். நீங்க இவ்வளவு தூரம் மக்களுக்காக வந்துதான் ஆகணும். என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லைங்க. மழை தண்ணி தேங்கி நிக்கிறதுக்கு இந்த ஊர்ல அணைக்கட்டணும், இல்லைன்னா ஜனங்களோட கண்ணீருக்கு அணைக்கட்ட முடியாது. நீங்க சொன்ன மாதிரி இங்க அணைக்கட்டுறதுக்கு கவர்மெண்ட் எப்போ சாங்ஷன் பண்ணிடுச்சு. ஆனா ஒரு ப்ராப்ளம். பணமா? நான் தரேன். எவ்வளவு செலவானாலும் கவலை இல்ல. பிரச்சனை பணம் இல்லைங்க. பின்ன இந்த அணைக்கட்ட தகுந்த இடம்னு கவர்மெண்ட் குறிச்சு கொடுத்தது குலோத்துங்க சோழன் குடும்பத்துக்கு சொந்தமானது. அவங்க அதை தரமாட்டாங்கிறாங்க. நாங்களும் எவ்வளவோ முயற்சி செஞ்சோம், ஆனா அவங்க கராரா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்துல என்னாலையும் எதுவும் செய்ய முடியல, கவர்மெண்டாலையும் முடியல. என்னால செய்ய முடியும். நீங்க குலோத்துங்க சோழனோட பசங்களை வர சொல்லுங்க. ரெண்டு கிராமமும் ஒன்னா சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு எடுக்கலாம். அவங்க வரலன்னா? வந்தா இந்த கிராமத்துல செழிப்பா தண்ணி ஓடும், வரலன்னா இந்த மண்ணுல சிவப்பா ரத்தம் தான் ஓடும். யோ கலெக்டர், எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. நீ வர சொன்ன வந்தோம். எங்க அந்த இந்தசேனை? வாங்கடா.
பாய்கர் அவனுக்கு மரியாதை கொடுக்கறேன்னு நினைக்கிறேன். இந்திரசேனன் பாய்கர், இந்திரசேனன் பாய்கர், இந்திரசேனன் பாய்கர். இந்திரா இவர் வர வேகத்தை பார்த்தா மாமன்களுக்கு இன்னைக்கு ஆப்புதோ. வணக்கம் வணக்கம். சொல்லு கலெக்டர், எதுக்கு வர சொன்ன? வேற என்ன, எல்லாருக்கும் தெரிஞ்சதான் இங்க அணைக்கட்ட. நிறுத்தியா, கவர்மெண்ட் அணைக்கட்டுறதுக்கு எங்க நிலம் கிடைச்சதா? இது எங்க பாட்டங்காலத்து சொத்து, பஞ்சாயத்துல கட்டா கொடுத்துருவாங்களா? அதுவும் இலவசமா. உங்க பிச்சை யாருக்கு வேணும்? நஷ்ட ஈடு எவ்வளவு வேணுமோ கேளுங்க, வாங்கி தரேன். நஷ்ட ஈடு அரசாங்கமே கடல்ல இருக்கு, எப்ப வரும்னு எவனுக்கு தெரியும்? இவ்வளவு பேசுறிய, நீ குடுப்பியா? குடுக்கற பார்த்த மீறக்கூடாது. நான் என்னைக்காவது மீறினதா சரித்திரம் இருக்கா? எங்க 1200 ஏக்கருக்கு பதிலா 1000 ஏக்கர் முந்திரி தோப்பு தரணும். அது எப்படி முடியும்? உங்களது வறண்ட பூமி, எங்க அண்ணன் விளையிற பூமி. ஆமாங்க, இது அநியாயம். அரசாங்க ரேட் படி இந்த அரசாங்க ரேட் பத்தி கவலை இல்ல, இஷ்டம் இருந்தா கொடுக்க சொல்லி, இல்ல நாங்க போறோம். நில்லுங்க கலெக்டர் சார், அவங்க கேட்டதை நான் எழுதி தரேன், உட்காருங்க. இந்திரசேனா, அந்த பூமியில 200 ஏக்கரா என்னது? நானும் கையெழுத்து போடணும்னா உங்க முப்பாட்டம் காலத்துல இருந்து இருக்கிற வீட்டை எனக்கு நீ எழுதி தரணும். எழுதி தர. உன் பேர்ல இருக்கிற கிரானைட் ஃபேக்டரியையும் ரைஸ் மில்லையும் என் பேர்ல எழுதி தரணும், அப்பதான் நான் கையெழுத்து போடுவேன். ஒத்துக்கிறேன், அதையும் எழுதி தர. ராஜேந்திர சோழா, இனி நீதான் பாக்கி, உனக்கு என்ன வேணும்? நீ எங்க அப்பாவை இந்த ஊரை விட்டு வெளியே போ சொன்ன, நானும் அந்த பத்திரத்துல கையெழுத்து போடணும்னா நீ இந்த ஊரை விட்டு வெளியே போக. அமைதியா இருங்க. எங்களுக்கு தண்ணி கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க மட்டும் எங்களை விட்டு போக கூடாது. உங்க சொத்து எல்லாத்தையும் நீங்க உங்களுக்கு விட்டு கொடுத்துக்கலாம், ஆனா நீங்க எங்க சொத்து? நீங்க இங்கதான் இருக்கணும். இவங்க பேச்ச கேட்டு நீங்க எங்க போக கூடாது. இவங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. ஏ மேல உங்களுக்கு உண்மையிலேயே மரியாதை இருந்தா தயவு செஞ்சு உட்காருங்க. கலெக்டர் சார், நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன், ஆனா அது அணைய கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான். கையெழுத்து வாங்குங்க. கலெக்டர் சார், பொண்ணுங்களுக்கு சொத்துல உரிமை இல்லையா? இருக்குமா? ஏன் இல்லமா? 1200 ஏக்கரால 1000 ஏக்கரா எங்களுது, 200 ஏக்கரா உன்னது. அப்படின்னா அந்த பத்திரத்துல நானும் கையெழுத்து போடணும்ல? போடணும். கையெழுத்து போடணும்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. இனி என்கிட்ட சொத்து பத்து எதுவும் இல்ல, வெறும் கைய தவிர. அந்த வெறும் கையே போதும் என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அணைய கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இந்த ஊரை விட்டு போயிடுற. சபாஷ், இதாண்ட ஆம்பளைக்கு அழகு. பத்திரத்தை கொண்டா, கையெழுத்த போடுறோம். பாதையான் வருணன் வருவதை பாரடா,
மானவேகத்தை இறக்கடா வருணாவானக, மக்களின் வேதனை தீர்ந்திட மண்ணில் ஆனந்தம் மலர்ந்திட, ஜனங்களின் நெஞ்சம் இனித்திட தருவாய் மழையட. மாதீபமாகி இந்த பூமி வாழ பொது வெளிச்சம் நீ கொடு, மனதாகம் தீர ஒரு தியாகம் செய்து அருள் மழையை நீ கொடு. இந்த மக்களின் மனத்தை மனத்தில் கருவி உயிரை ஹோமம் தீயாக்கு, சொக்கத்தை எல்லாம் மழையில் மழுவி இங்கே நீயும் உண்டாக்கு. இந்த மக்கள் வாழ்க்கையோ இரு வேலை தீமையோ இரு சல்லு சல்லு மணி இசை போல் சலங்கை காதில் கேட்குதே, சில்லு சில்லு மழை பொழிந்திட இன்று பூமி பாடுதே. அந்த வில்லை ஏந்தி கருமேக வாணி வானங்கள் வீசவே, இங்கு மெல்ல மெல்ல மழை சிந்தி சேர்ந்து நதியாகி செல்லவே. இந்த மக்கள் வாழ்க்கையோ இவ்வேளை ஜீவராகங்கள் இசைக்காதா, எங்கள் சீமையோ இவ்வேளை அந்த தேவராஜனால் பொழிலாதா. பெரிய மனசு வச்சு நனைய கட்டி முடிச்சிட்டீங்க. இனிமே இந்த ஜனங்களுக்கு ஒரு கவலையும் இருக்காது. கொடுத்த வாக்க காப்பாத்தி. ஒரு நிமிஷம் கலெக்டர் சார், மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன், என் விஷயம் இன்னும் பாக்கி இருக்கு. நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி உங்க அண்ணனும் கிட்ட சொல்லு. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? திருட்டு கழுத, சேர் பண்ணு எங்களுக்கு தெரியாதா? முதலாளி எங்க உட்காரணும், கூலிகார எங்க உட்காரணும், இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரியாதா? அந்த மூலையில பாயிருக்கு கொண்டாந்து போடு போ. இவ்வளவு அவமானத்தை தாங்கணுமா? வார்த்தையை மீற சொல்றியா? ஐயோ, தெய்வத்துக்கே சோதனை வந்திருக்கு. இந்திரசேனன் சார் உட்காருங்க. சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? தப்பா சரியான்னு வாதம் செய்ய வரல, தாம்பூலத்தை மாத்திக்க வந்தோம். முகூர்த்தத்தை எப்ப வச்சுக்கலாம்? இந்த நேரத்துக்காக தான் எங்க குடும்பத்துல எல்லாரும் கண்ணில் விளக்கண்ணைய ஊத்திக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தோம். தங்கச்சிய கூட்டிட்டு வாங்க. என்னமா யோசிக்கிற? மேல உட்கார்ந்தா உன் வருங்கால புருஷனை அவமானப்படுத்தின மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறியா? என்னைக்கா இருந்தாலும் அந்த குடும்பம் நம்ம காலில் விழுந்து கண்ணீர் விட்டு வாழ வேண்டியவங்க தானே. உட்காருமா, நீ உட்காரு. நீ எதுக்கு கீழே உட்கார்ந்துட்ட? அவரை கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் நான் இருக்க போறது மாளிகையில இல்லையே, ஓலை குடிசையில தானே. அங்க சேர் இருக்காதுல்ல, பழகிக்கிறேன். முகூர்த்தத்தை குறிங்க ஐயரே. சபாஷ், மீன் குஞ்சுக்கு நீந்த கத்து கொடுக்கணுமா என்ன? ஐயரே, ஐயா, நேரத்தை நீங்க குறிங்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். ஐயா, ஆவணி மாசம் வெள்ளிக்கிழமை காலையில 9:30 மணிக்கு நேரம் ரொம்ப நன்னா இருக்கு. முடியாது,
அவர் கொடுத்த வாக்குப்படி நாளைக்கே கல்யாணம் பண்ணிட்டு போனும். நாளைக்கே வைங்க. நான் சொல்றத கேளுங்க தம்பி, நாளைக்கு நாள் சுத்தமா நல்லா இல்ல. அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல, நாளைக்கே கல்யாணத்தை வைங்க. அவசரப்படுறாங்கல்ல, அப்படியே செய்யுங்க. ஒரே நிமிஷம், நான் இந்திரசேனோட கொஞ்சம் தனியா பேசணும். இன்னும் நாள் குறிக்கவே இல்ல, உள்ள வர சொல்ற. மாம்சே டென்ஷன் ஆகாதீங்க, உங்கள மாதிரி அவரை நினைக்காதீங்க. அவர் தங்கத்திலையும் தங்கம், சொக்க தங்கம், புரிஞ்சுதா? பஞ்சாயத்துல கேட்டது இல்லாம இன்னும் என்ன நீ ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறியா? ஆமா. என்னது? உங்க உயிர் வேணுமா? எனக்கு வேண்டியது நீங்க மட்டும்தான். எங்க அத்தை மாதிரியே நானும் உங்களை கொல்வேன்னு நினைச்சுதான் எங்க அண்ணனுக்கு இந்த முகூர்த்தத்தை வச்சாங்க. அமெரிக்காவில இருந்து நான் வந்தப்போ எங்க அண்ணனுங்களை நான் கடவுள்னு நினைச்சேன், எங்க குடும்பத்துக்கு நீங்க விரோதிங்கன்னு நினைச்சேன். ஆனா எங்க அண்ணன் பையனுக்கு நீங்க உயிரை கொடுத்தீங்க, எங்க அண்ணன் உயிரை எடுத்தாரு. அப்பதான் இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் உள்ள வித்தியாசம் எனக்கு புரிஞ்சது. இப்ப நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது எனக்காக இல்ல, இந்த ஊர் நலனுக்காக. எனக்கு நல்லா தெரியும், எனக்கு நீங்க வேணும், உங்க மனசு வேணும். நீங்க இந்த ஜனங்க மேல காட்டுற அன்பு பாசத்துல கொஞ்சமாவது என் மேல காட்டுங்க ப்ளீஸ். இது நாடகம் இல்ல, என் மேல இன்னும் சந்தேகமா இருந்தா இப்பவே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். இப்போது என்ன புரிஞ்சுக்கிட்டே? நம்ம ரெண்டு பேரோட கல்யாணம் குறிச்ச தேதியில நிச்சயம் நடக்கும். ஆனா நான் உனக்கு தாலி கட்டினதும் கோடீஸ்வரன் தங்கச்சியா இல்ல, இந்த ஏழையோட மனைவியா தான் வரணும். துண்டு பெண்ணை நான் தொட்டுக்கவா உன்னே, வாலிபத்த நெஞ்சி நீ போவதெங்க?
எடுக்குதடி. அத்துமீறும் நேரம் தான் ஆசை எடுக்குதடி. செய்யாமல் மலர்ந்தால் அழகை நான் செய்கிறேன். பெண்ணை நான் தொட்டுக்க வாங்கும் நேரத்தில் பூஜை தான் போடணுமே. காமவேதம் எல்லாம் என கத்து படியம்மா. எங்க மாமா உங்க சொத்து பத்திரத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. எச்ச சொத்துக்கு நான் எங்க தான் ஆசைப்படும்? நான் ஆசைப்பட மாட்டேன். கரெக்டா சொன்னீங்க. கல்யாணம் அப்படிய பென்ஸ் கார்ல கூட்டிட்டு வர சொல்லி எங்க மாமா வீரேந்திர சொன்ன சொல்லி அனுப்பிச்சாரு. அதுவும் தேவையில்லை, எடுத்துட்டு போ. இத பாருப்பா, சம்பந்தி வீட்ல கார் அனுப்புறது ஒரு மரியாதை. அத எதுக்கு வேண்டாம் சொல்லி அவங்க வேதனைப்படுத்தணும். அந்த கார்ல நாங்க போறோம். நீ எங்கட போற? நீ என் கூடவே இருக்கணும். அவங்க போட்டோம். இந்த கல்யாணத்து மூலமா நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னா இணையணும்னு குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கோமா. நீ போ, போயிட்டு வாமா. தம்பி, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? தவற கூடாது. Oh!
வந்து எல்லாரையும் எப்படி வெட்டிட்டு போயிருக்கான்னு நீ எப்படிப்பட்ட ஆள தேர்ந்தெடுத்திருக்க, நீ இப்ப அது புரிஞ்சுதா? அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அடிதடி ரத்தம் இதெல்லாம் விட்டுட்டு இந்த காசிக்கு வந்த தன்னோட அக்கா பையனையும் அக்கா பொண்ணையும் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் பழசெல்லாம் மறந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு. மனசுல வச்சுக்கிட்டு எங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டியப்பா. உண்மையிலேயே நீ தெய்வம் பா, தெய்வம். அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா, என்ன பெரிய ஆளாக்காதீங்க, இப்படியே இருக்க விடுங்க. சங்கர் பாய், யூ ஆர் கிரேட், ரியலி கிரேட். நந்தினி, நந்தினி நில்லு, நந்தினி. டாக்டர், என் நந்தினிக்கு அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஷீ இஸ் ஆல் ரைட். தேங்க்யூ டாக்டர். தன்னோட கல்யாணம் நின்னு போயிடுச்சுங்கிற வேதனையை தாங்க முடியாம இப்படி. அவங்க தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு காரணம் கல்யாணம் நின்னு போனதுனால இல்ல, அவங்க வயித்துல குழந்தை வளர்றதுனால. டாக்டர், எஸ், ஷீ இஸ் பிரெக்னன்ட். நந்தினி, நந்தினி, வேண்டாம் மாமா வேண்டாம். உன்ன மாதிரி உயர்ந்தவரோட வளர்ப்புல வளர்ந்தனா செய்யக்கூடாத தப்பு செஞ்சுட்டேன், என்ன சாக விடுங்க. என் வயிற்றுல வளர விரோதியோட குழந்தை கொன்னடுங்க மாமா, கொன்னடுங்க. தப்பம்மா, பெத்த குழந்தைய கொலை பண்றது அந்த வீட்டு வழக்கம். எதிரியோட குழந்தையா இருந்தாலும் பொழைக்க வைக்கிறது நம்ம வீட்டு தர்மம் மாமா. இங்க பாருமா, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு, உனக்கு பிறக்க போற குழந்தைக்கும் எந்த குறையும் இருக்க. இந்திரசேனா, எங்க பின்னாலேயே நீ மதுரைக்கு வருவ, வாழறதுக்குல்ல எங்க கையால சாகர. வந்துட்டானா?
நான் திரும்ப வரணும்னு நீங்க தான் ஆசைப்பட்டீங்க. வரமாட்டேன்னு நினைச்சீங்களா, வர முடியாதுன்னு நினைச்சீங்களா? என்ன சோழா வேத்து கொட்டுது? உனக்காக தாண்டா காத்துக்கிட்டு இருக்க. இந்திரா, உன்னால எங்க அப்பா உயிரை விட்டது இந்த மண்ணலதான், என் தம்பிக்கு ரத்தம் சிந்தனது இந்த மண்ணலதான், இதே மண்ணல உன் கதையை முடிக்கதான் உன்னை வரவழைச்ச. காசிக்கு போயிட்டான், சன்னியாசியா மாறியிருப்பான் நினைச்சீங்களா? கங்கை கரைக்கு போயிட்டா ரோஷத்தையும் வீரத்தையும் கரைச்சிருப்பான் நினைச்சீங்களா? இந்த ரோஷமும் வீரமும் எனக்கு கவச குண்டலம். நீ என்னா அவன் முன்னால நின்றுட்டு பேசிட்டு இருக்க, உட்காரு. சிம்மாசனத்து மேல உட்கார்ற தகுதி அங்க அந்த இந்திரனுக்கு, இங்க இந்த இந்திர சேனனுக்கு. என்ன இந்திர சேனா, இந்த வீட்டுக்கு ஆயுதங்களோட வருவேன்னு நினைச்சா பொம்பளைங்களோட வந்திருக்க? வளகாப்புக்கும் வம்பு சண்டைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஸ்னேகலதா. கழுத்துல தாலி கயிறு ஏறாதவ, காலுக்கு மெட்டி போடாதவ. உனக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? தலையில பூவை வச்சுக்கிட்டு, நெத்தியில பொட்டை வச்சுக்கிட்டு, கையில மருதாணி வச்சுக்கிட்டு, மனசுக்கு பிடிச்சவன் வருவான்னு கோடி ஆசைகளோட காத்துட்டு இருந்த என்ன கட்டிக்க போறவன் என் அண்ணனுக்கு தலைய வெட்டிட்டு இருந்தா ஒரு பொண்ணு பொண்ணா எப்படி வாழ முடியும்? நான் இப்போ வந்தது அன்னைக்கு ஏன் அப்படி நடந்ததுன்னு உனக்கு விவரமா புரிய வச்சு உன் கழுத்துல தாலி கட்டி உன்னை என் கூட கூட்டிட்டு போறதுக்கு இல்ல. பல்லவி, இந்திரசேனனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அப்ப நீ யாரு? அவரோட வப்பாட்டியா? இந்திரசேனனோட வப்பாட்டியா இருக்க கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு எங்க இருக்க அதிர்ஷ்டம், அவரு கடைக்கண் பார்வைக்காக தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். என்னடி முறைக்கிற, உன்னை பார்த்து பயந்து நடுங்கிறதுக்கு இந்த பல்லவி ஒண்ணும் கோழ இல்ல. நானும் இந்த மண்ணில தான் பிறந்தவ, உனக்கு இருக்கிற வீரம் எனக்கும் இருக்கு. இந்த உருட்டலும் விரட்டலும் என்கிட்ட வேணாம், புடி பொட்டு. சாயந்தரம் 5 மணிக்கு இந்திரசேனனோட அக்கா பொண்ணு நந்தினிக்கு சீமந்தம் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ ஒரு சுமங்கலி, அவ ஒரு பத்திரி, நடக்க போறது ஒரு சீமந்தம், அதுக்கு நாங்க வரணும். வரலன்னா? நீங்க வரலன்னா இந்த மண்ணுல வறட்சியும் வராது, பூகம்பமும் வராது. வர வேண்டியவர் வீர மனோகர சோழன். அனாதன்னு சொல்லி என்ன நம்ப வச்சு மோசம் செஞ்ச, அதுவும் முதல் தப்பு. காதலிக்கிறதா சொல்லி நந்தினிய ஏமாத்தின, அதுவும் ரெண்டாவது தப்பு. மூணாவது தப்பு செய்யாத, சாயங்காலம் 5 மணிக்கு தாலி கட்டின ஓம் கையாலேயே நந்தினி கைக்கு வளையல் போடணும். அவன் வரமாட்டான். வருவான். வர விடலன்னா, முகூர்த்தத்துக்கு வரலன்னா முக்கோடி தேவர்கள் சாட்சியா உங்களை கண்டன் துண்டமா வெட்டி அவளை இழுத்துட்டு போவ. என் வீட்டுக்கு வந்து என்னையே வெட்டங்கறியா? உன் வீடு மட்டும் இல்ல, இந்த தமிழ்நாட்டுல எந்த மாவட்டமா இருந்தாலும், எந்த ஊரா இருந்தாலும், எந்த வீட்டுக்கு வர சொன்னாலும், எந்த வாசல் மிதிக்க சொன்னாலும் மிதிப்ப. வெட்ட ஆரம்பிச்ச நான் உறவுன்னு கூட பார்க்க மாட்டேன். பாக்குறீங்க? ஆயுதம் இல்லாம வந்துட்டேன், எங்க வாசப்படிய தாண்டி எப்படி போவேன்? ஆயுதத்தை நம்புறவங்க நீங்க தாண்டா, எனக்கு போதும். கடல சங்கக்குள்ள அடக்கலாம், காட்டுக்கு வேலி போடலாம், ஆனா இந்திரண்டா இந்திர சேனன். இந்த
அவங்க வந்துருவாங்களா? உயிரே போனாலும் வராம இருக்க மாட்டாங்க. வர சொன்னது இந்திர. நல்லா கேட்டுக்குங்க, நாம எதிர்க்கிறது இந்திரசேனனை. நீங்க எல்லாரும் கவனமா இருக்கணும். அவன் குடும்பத்துல ஒருத்தனும் உயிரோடு இருக்க கூடாது. இன்னைக்கு 5 மணிக்கு 12 வருஷம் பகத்தீர போகுது. என்னமா அவனுக்கு பயந்து இவனையும் கூட அமெரிக்காக்கு கூட்டிட்டு போறியா? இல்ல, இவனை இந்திரசேனன் கிட்ட ஒப்படைக்க போற. பேசுறது ஏன் தங்கச்சிதானா? என்னமா உனக்கு உண்மை தெரிஞ்சது? எந்த உண்மை? என் கல்யாண தண்ணிக்கு இந்திரசேனனோட குடும்பத்தை நீ அழிச்ச உண்மை. போய் போய். அப்படின்னு உனக்கு யார் சொன்னது? நான் தான். ஏன் ஆச்சரியமா இருக்கா? அன்னைக்கு நான் உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது இந்திரன் கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாத்திட்டு காசிக்கு போயிட்டேன். இப்ப இவ்வளவு தைரியமா எப்படி வந்தேன்னு பாக்குறீங்களா? இந்த மண்ணுல இந்திரன் காலை வச்சுட்டாரு. இனி எவனும் என்ன புடுங்க முடியாது. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களை கொல்லாம இருந்திருந்தா நிறைய புருஷனை பறி கொடுத்துருப்பேனா? இவங்களுக்கு அந்த நிலைமை வரணும்னா உங்க இஷ்டப்படி செய்யுங்க. ரேகா, நீங்க கிளம்புங்க. என்னாச்சு இன்னைக்கு உங்களுக்கு? என்னாச்சு கொன்னுடுவ? உனக்கு அப்புறம் பிறந்தவளா இருந்தாலும் நானும் இந்த வம்சத்துலதான் பிறந்தேன், இந்த மணலதான் வளர்ந்தேன். கொலை பண்றது உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தெரியும். போலாம். அவங்க ரெண்டு பேரையும் வெட்டிடுங்க. விடுங்க வண்டிய, போங்கடா. வண்டிய எவனாவது இந்த கோட்டை தாண்ட நினைச்சீங்க? தாண்டவனோட உடம்புல உசுறு இருக்காது. வாங்கடா.
போனா காடு கூட மிஞ்சாது, பொண்ணுகிட்டே போனா மனுஷங்கிறவனை இருக்க மாட்டான். இன்னும் எத்தனை நாளைக்குதான் வெட்டிக்குவோம், எத்தனை பேரை தான் கொல்லுவோம்? இனிமேலாவது கத்திக்கும் ரத்தத்துக்கும் முற்றுப்புள்ளி வைப்போம். உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், உங்க மனைவிங்க மஞ்சள் குங்குமத்தோட நீடுழி வாழணும், இந்த ஊர் பசுமையா இருக்கணும். இந்த இந்திரசேனனோட உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த பூமி தண்ணீரால நனையுமே தவிர ரத்த துளிகளால நனையாது. நல்லா யோசிங்க. கட்டாம விட்ட தாலி கயிறு என் கழுத்துல எப்ப ஏறும்னு காத்துக்கிட்டு இருக்கு. ஊரு பிரச்சனை ஈஸியா தீர்த்து வச்சார்ல, இப்ப வந்திருக்கிறது வீட்டு பிரச்சனை, எப்படி தீர்த்து வைக்கிறாருன்னு பாப்போம். அது அவருக்கு அல்வா சாப்பிடற மாதிரி பாரு வேடிக்கை. போலாவா? தாலிய கட்டு. போலாவா? தாலிய கட்டு. நான் உங்க ஆளு, உங்களுக்காகவே வாழ. ரெண்டு பேரும் எப்படி சமாளிச்சாரு பார்த்தல? அத பார்க்கணும்னு தான சொன்னது. மூடுற அங்க பாரு. இந்தா இந்தா